அல்ஹமுது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாத்துலாம் சயதுல் முர்சலீன் வலா அலிஹி வாஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணிமிக்க சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலா தன்னுடைய ரியார்களுக்கு செய்த மிகப்பெரிய பெரிய நியாமத்துகளின் ஒன்றுதான் நலவுகளுடைய சீசன்களை அடுத்தடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் ரமலானுடைய மாதம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பல மடங்காக நன்மைகள் பார்க்கக்கூடிய மாதம் அந்த மாதம் முடிகிறது அதை தொடர்ந்து ஹஜ்ஜுடைய உயர்ந்த நாட்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பிக்கின்றது அல் ஹஜ் ஹஷரும் மாலுமாத் அறியப்பட்ட ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஷவ்வால் தில்காத ஹஜ்ஜா உடைய காலம் செவ்வாறுடைய மாதத்திலிருந்தே ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹெலாம் கட்டி கொண்டு போகலாம் அப்போ சிறந்த ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பிக்கின்றது ஹஜ்ஜாவுடைய மாதம் முடிகிறதோடு அடுத்ததாக முஹார்ராமுடைய மாதம் ஆரம்பிக்கின்றது ஒரு சிறந்த ஒரு சீசன் நன்மைகளை கொள்ளடிக்கக்கூடிய ஒரு காலம் இதெல்லாம் இந்த உம்மத்தினர் மீது செய்த மிகப்பெரிய அருக்குடையாகும் அல்லாஹு தாலா நலவுகளை கொள்ளையடிக்கக்கூடியதாகவும் நன்மைகளை நிரப்பமாகவும் அவனுடைய கொடைகளை சிறப்புகளை அதிகமாக வழங்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்களாக்கியிருக்கின்றான் இருக்கின்றான் எனவே இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் இவைகளை கொண்டு பிரயோஜனமடைய வேண்டும் அவரோடு எதிர்பார்த்து அதன் மூலமாக நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய சீசன்தான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்ற அல்லாஹுடைய மாதமான மொஹரம் உடைய மாதத்தில் இருக்கின்றோம் இதனுடைய நிறைய சிறப்புகள் இருக்கின்றது அல்லாஹு தல குரான சொல்லும் பொழுது இந்நூர் இன் தல்லாஹித் வானம் பூமியை படைத்த நாட்களிலிருந்தே அல்லாஹுடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் என்பதுதான் இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்தே இருக்கின்றது மின்ஹா அரபாத்து ஹௌரும் அதில் நான்கு மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்டவைகள் கண்ணியப்படுத்தப்பட்டவைகள் இதுதான் உயர்ந்த உண்மையான உறுதியான மார்க்கம் இதில் இந்த மாதங்களில் உங்களில் உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் பாவங்கள் செய்வது மூலமாக அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் முஷ்ரகீன்கள் உங்களோடு யுத்தம் செய்வதால் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் வாழமான் நல்லாகுமாள் முத்தகீன் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா முத்தகீன்களோடு இருக்கின்றான் இது சூரா தோபாவுடைய முப்பத்தி ஆறாவது ஆயத் இந்த ஆயத்தில் பன்னிரெண்டு மாதங்களை பற்றி சொல்லி அதில் சிறந்த மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் அஷ்ஹுருல் ஹரும் கண்ணியமான மாதங்கள் நான்கு என்று சொல்கின்றான் ஆனால் அந்த நான்கு மாதங்கள் என்ன என்று இந்த ஆயத்தில் சொல்லப்படவில்லை குரானுடைய இதர பகுதிகளில் சொல்லப்படவில்லை ஆனால் ஹதீஸில் வந்து இருக்கின்றது அப்போ உபக்கரது எல்லா ஹூத்தாலும் அவங்க சொல்கிறாங்க நபிசன் அல்லாஹு அலி வஸ்லாம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதால அவங்க பயான் செய்தார்கள் அந்த ஹொத்துபாவில் சொன்னார்கள் அலா இன்ன ஜமான கதிஸ்ததார கை ஹெத் ஹிய மஹல கசமாவாத் வரலார் அசனத் இஸ் நாஷர் ஷஹரன் மின்ஹார் பாத்தின் ஹரும் அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ஜமான் கதிஸ்ததார் காலம் சுற்றி கொண்டு அது எவ்வாறு அல்லாஹு தாலா வானம் பூமியை பறைத்தான் அதை போன்று அந்த காலம் சுத்தி கொண்டே இருக்கின்றது ஒரு வருடம் இருக்கிறது அது பன்னிரெண்டு மாதங்கள் அதில் நான்கு மாதங்கள் சங்கியான மாதங்கள் சலாசுத் சலா சுத்து முத்தவா லியா துன் துல் காதா துல் ஹெஜ்ஜா முஹார் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வருகிறது துல் காதா துல் ஹெஜ்ஜா அடுத்தது முஹார்ராம் வராஜா முதர் ரஜபுடைய மாதம் இருக்கதே முதர் முதற் நியமித்த ரஜபுடைய மாதம் அதுதான் சரியான ரஜப் அது ஜமாதுல் ஆஹ்ராக்கும் ஷாபானுக்கு நடுவில் வருது அந்த ரஜபும் என்று சொன்னார்கள் இந்த நான்கு மாதங்கள் சங்கியான மாதங்கள் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது புகார் முஸ்லீம் அந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ சங்கியான நான்கு மாதங்கள் அஷ்ஹருல் ஹௌரும் என்று சொல்லக்கூடிய மாதங்கள் எது அதில் காதா அதில் ஹெஜ்ஜா முஹர்ரம் அடுத்தது ரஜப் இதற்காகாதது ஹெஜா முஹார்ராம் இது மூன்றும் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் அடுத்து ரஜபுடைய மாதம் கொஞ்சம் பின்னாடி வர்றது எனவே சகோதரர்களே இந்த சங்கியான மாதங்கள் இதை நாங்கள் மொஹார்ராமுடைய மாதத்துக்கு முன்னே ரெண்டு மாதங்களும் சங்கியான மாதங்களை கடந்து சென்று விட்டது அவைகளை பற்றி நாங்கள் கணக்கில்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ இஸ்லாமிய புதுவட்டமான மொஹார்ராமுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் நாங்கள் இதை கண்ணியப்படுத்த வேண்டும் இதை கொண்டு பிரயோஜனம் அடைய வேண்டும் இம்மாம் குர்துபீர் ரஹமத்துள்ள அலிஹி அவங்க சூரா பக்ராவுடைய ஒரு ஆயத்தை சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க செய்யாதீர்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள் மோசமான வார்த்தைகள் பேசாதீர்கள் என்று சொன்னது அது ஹஜ்ஜுடைய காலத்துக்கு மட்டுமல்ல எல்லா காலத்திலும் அது கூடாது இருந்தாலும் ஹஜ்ஜுடைய காலத்துல இன்னும் அதிகமாக நாங்கள் இதுல பேணுதலாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் தான் அதே போன்றுதான் அல்லாஹுத்தால இங்கேயும் ஃபலா திமுசக்கும் என்று சொன்னதே இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொன்னதே இந்த மற்ற மாதங்களை செய்யலாம் என்ற அர்த்தத்தில் அல்ல மாறாக த்ரீஃப் அல்லஹா இவை இதை சிறப்புப்படுத்துறதுக்காக வேண்டி இதை கண்யப்படுத்துறதுக்கான அவர் கூறியிருக்கிறார்கள் அல்லா கூறியிருக்கின்றான் எனவே இந்த மாதங்களுடைய சிறப்பை நாங்கள் விளங்க வேண்டும் இதில் நாங்கள் அதிகமாக நன்மைகள் செய்கிறதுக்கு தயாராக வேண்டும் கூடுதலான நோம்புகள் பிடிக்க வேண்டும் நோம்புகள் பிடிக்கிறது என்பதை ஆஷுராவுடைய தினத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திலையும் முஹர்ராமுடைய மாதத்தில் ரசூஸ் அல்லாஹுல சொன்னார்கள் ரமலானுடைய மாதத்துக்கு பின்னாடி கூடுதலாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதந்தான் நோம்பு பிடிக்கிறது சிறந்த மாதம்தான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதமான முஹர்ரமுடைய மாதம் என்று சொன்னார்கள் அதனால் ரமலானுடைய மாதத்தில் ஃபர்தே நோம்பு ஆனால் முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து அது ஆஷுரா மட்டுமல்ல அதுக்கு ஏனைய ஏன் நாட்களில் நோம்பு பிடிக்கிறது சிறந்தது நன்மைக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அதிலும் குறிப்பாக ஆஷுராவுடைய தினம் நபி சன் அல்லாஹ் நாங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் அது ஒரு வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் அந்த தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் நபி சன் அல்லாஹ் இஸ்லாங்க மதீனாவுக்கு வந்த நேரத்தில் இந்த தினத்தில் யகூதிகள் நோம்பு பிடிக்கிறத பார்த்த நேரம் நபி சன் கேட்டாங்க நீங்கள் ஏன் இந்த நாளையில் நோன்பு பிடிக்கிறீங்க என்ன காரணம் என்று கேட்ட நேரம் சொன்னாங்க இந்த தினத்தில் தான் அல்லாஹு தாலா ஹதரத் மூசா அலு இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததினருக்கும் ஃபிராவுனுடைய அட்டூழியத்திலிருந்து அநியாயத்திலிருந்து விடுதலை அளித்தான் எனவே நாங்களும் அதுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னாங்க இதை கேட்டு நபி அல்லாசன் சொன்னாங்க நான் ஹாக்கு பி மூசா மீண்டும் உங்களை விட நான் மோசா அலுஸ்லாத்தோட மிக நெருக்கமானவன் மோசா அலுஸ்லாத்துக்கு ஏற்பட்ட ஒரு சிரமத்தை நீக்கிறதுக்காக வேண்டி நீங்க நோன்பு பிடிக்கிறண்டா விட நாங்க நோன்பு பிடிக்கிறது சிறந்தது என்று சொல்லி நபி நபீசரணுனா அவங்க நோன்பு பிடிக்கிறதோட மற்ற மக்களுக்கும் நோன்பு பிடிக்கும்படியே வினாங்க ஆனா அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி நபி அலுஸ்வன் அவங்க ஆசீர்வாத தினத்தில் நோம்பு பிடித்திருக்கலாம் ஏனென்று சொன்னா இதில் ஒரு சிறந்த ஒரு சிறப்பு தான் மூசா இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த விடுதலை போன்று மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அந்த தினத்தில் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் என்றும் சில விவாதத்தில் வந்திருக்கின்றது அகில கிதாபுகள் பிடித்து வந்தாங்க ஏன்னா மூசா அலி இஸ்லாத்துக்கு காலத்துக்கு பிறகு இருந்து இது அந்த அகில கிதாபுகள் வேதக்காரர்கள் அந்த தினத்தை நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் மாறாக குறைஷிகளும் கூட ஜாக்லியாவுடைய காலத்தில் அந்த தினத்தில் நோன்பு பிடித்ததாகவும் பல ஹதீஸில் வந்திருக்கின்றது அதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃப் ரீவாயத்தில் வருது அபு கதாதாரதி அல்லாஹூத்தரவங்க சொல்கிறாங்க ஒரு மாதிரி தான் நபிஸ் அல்லாஹ் அலிஸ் இடத்துல ஆஷுராவுடைய தினத்துடைய நோம்பு பற்றி கேட்ட நேரம் நபி அல்லாஹூ அலிஸ் அவங்க சொன்னாங்க இன் நீ நான் அல்லாஹூடத்தில் ஆதரவு வைக்கின்றேன் நம்பிக்கை வைக்கின்றேன் அந்த தினத்தில் நோன்பு பிடிப்பது மூலமாக அல்லாஹு தாலாவுக்கு முந்தைய வருஷத்துடைய அனைத்து பாவங்களெல்லாம் மன்னித்து விடுகின்றான் என்று நபி சொல்லாசன் சொன்னார்கள் இது முஸ்லீம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது அல்லாஹுடைய மிகப்பெரிய தான் ஒரு நாளுடைய நோன்பு மூலமாக அல்லாஹு தாலா ஒரு வருஷத்துடைய பாவங்களை மன்னிக்க செய்கின்றான் இது அல்லாஹ் எங்களுக்கு அளித்த மிகப்பெரிய பாக்கியம் சென்ற வருடத்துடைய ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் ஹிஜி வருஷம் கலைந்து விட்டது ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஐந்தாவது வருடத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா ஒரு தினத்துடைய நோன்பு மூலமாக மன்னிக்க செய்கின்றான் அதே நேரத்தில் இன்னொரு ரிவாயத்து வந்திருக்கோம் இவ்வளோ பாஸ்ரது எல்லாத்தையும் சொன்னாங்க சொன்னாங்க நபீஸ் அல்லாஹ் அலுவலி இஸ்லாமுங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க மீது நபிஸ்வன் அல்லாஹு சொல்லம் யத் ஹர்ரா சியோ யோமி யோமின் ஃபதுலஹு அலக இறுகி இல்ல ஹதல் யோமி யோமி ஆஷோரா ஆஷுராவுடைய தினத்தில் நோம்பு பிடிக்கனுடைய சிறப்பை நபி அல்லா அலு அவங்க தேடினது போன்று அதுக்காக ஆவலோடு ஈடுபட்டது போன்று வேற எந்த ஒரு தினத்திலையும் ரமலானுடைய ஃபர்தான் நோன்பை தவிர வேறெந்தொரு நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு பிடிக்கவில்லை என்று அவங்க சொல்கின்றார்கள் ரமலானுடைய காலத்தை தவிர ரமலான் ஃபரது அது கட்டாயம் அது தவிர சின்னத்தான் நோன்புடைய விஷயத்தில் ஏனைய நாட்கள் நோன்பு பிடிக்கிறது மிக சிறப்பாக கருதினதே இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் இந்த ரிவாயத் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த நாளில் நோன்பு பிடிக்கிறதுனால உள்ள சிறப்பு என்ன என்ன காரணம் என்று சொன்னால் ஆஷுராவுடைய தினம் இருக்கிறதே ஏற்கனவே சொன்னது போன்று அந்த யகுதியில் சொன்னாங்களே மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஃபிராவனுடைய அநியாயத்திலிருந்து அத்தூலியத்திலிருந்து ஈடு ஈடேற்றம் அளித்தது அந்த தினத்தில் தான் எனவே அல்லாஹு தாலாவுக்கு சுக்குர் செய்யும் முகமாக மூசா அலு இஸ்லாம் அங்கே நோன்பு பிடித்தார்கள் அதுக்காகவே தான் யகுதிகள் பிடித்து வந்தாங்க அதே போல் நபீஸ்வரல்ல அலுவலாவும் நோம்பு பிடித்தார்கள் தன்னுடைய உம்மத்தினருக்கு நோம்பு பிடிக்கும்படி ஏவினார்கள் இப்போ நாஸுடைய ரிவாயத்தில் ஏற்கனவே போன்று இன்னொரு ஹதீஸ் வரதி நபீஸ்வரல்ல அவங்க மதீனாவுக்கு வந்த நேரம் யகுதிகள் அந்த தினத்தை நோம்பு பிடித்து கொண்டிருப்பதை பார்த்தாங்க நபீஸ்வரஸ் கேட்டாங்க என்னதுக்காக இதுக்கு நோம்பு பிடிக்கிறீங்க அல்லதி யசு மூனகு தசு மூனகு இந்த இந்த நாள் மகாதல் யவும் அல்லது தசு மூனகு இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய நாள் எப்படியான நாள் என்று கேட்டாங்க அவங்க சொன்னாங்க ஹாதா யோமுனாசீம் அஞ்சு அல்லாஹ் ஃபீஹி மூசா அ கௌமா இது மகத்துவம் மிக்க ஒரு தினம் இந்த தினத்தில தான் அல்லாஹு தலா மோசாலி சலாம் அவர்களுக்கும் அவங்களுடைய சந்ததியினருக்கும் அல்லாஹு தாலா ஏ டேற்றம் அளித்தான் ஃபிராவுன் அ கௌமஹு அல்லாஹு தலா ஃபெராவுனை அவனுடைய கவுமையும் அளித்தான் மூல் ஹரித்தான் ஃபசா மஹு மூசா ஷுக்ரன் லில்லா ஃபனஹனு சோமு எனவே மூசாலே இஸ்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த தினத்தில் நோன்பு பிடித்தார்கள் எனவே நாமும் நோன்பு பிடிக்கின்றோம் என்று சொன்னாங்க ஃபக்கா நபி சன் அல்லா அலையுஸ்லாம் ஃபனஹ்னு அஹ் பி மூசா மிங்கும் எனவே நாங்கள் உங்களை விட மூசா இஸ்லாத்துக்கு உடைய சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் மிக தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லி நபி சன் அல்லா அலிஸ்லாம் நோம்பு பிடித்தார்கள் வாமரபி சியாமகி அந்த தினத்தில் நோன்பு பிடிக்கும்படி ஏவினார்கள் இது புகாரி முஸ்லீம் செய்யப்பட்டிருக்கின்றது இது ஆஷ்ராவுடைய தினம் நோன்பு பிடித்த காரணம் ஆசுரா தினத்தில் வேறு வேறு நிறைய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அது ஆதாரபூர்வமற்ற ஹதீசல் உறுதியான ஹதீஸ் தான் மூசா அலு இஸ்லாம் அவங்களுடைய இந்த சம்பவம் அது ஷஹிஹான் ஹதீஸில் வந்திருக்கின்றது ஏனே ஹதீசல் சஹிஹான் ஹதீசல் கிடையாது இதே மாதிரி இந்த தினத்தில் நோன்பு பிடிக்கிற காரணம் விளங்கிட்டது அதே நேரம் நபிசன் அல்லா அலி சொன்னாங்க நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் நான் தாசோ ஆ ஒன்பதாவது நாள் நோன்பு பிடிப்பேன் ஹாலிஃபுல் யகூத் யகூதிகளுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னாங்க அப்போ ஒன்பதாயிரத்தினம் நோம்பு பிடிக்கிறதுடைய காரணம் இவன் நாவீர் அஹமுத்து அவங்க பல காரணங்கள் சொன்னதில் இந்த ஒரு மெயின் காரணம் யகூதிகளுக்கு மாற்றம் செய்கிறது என்ற ஹதீஸில் வந்ததுனால பத்தாயிரத்தினம் மட்டும் அவங்க நோன்பு பிடிக்கிறாங்க நாங்கள் ஒன்பதாயிரத்தின நோம்பு நோம்பு பிடிப்போம் என்று சொன்னாங்க ஒன்பதாயிரத்தி நோம் அப்போ யகூதிகளுக்கு மாறு செய்கிற காரணம் இருக்கிறதுனால ஒன்பதாயிரத்தினம் பிடிக்கலாம் சிறந்தது அது பத்தோட சேர்த்து ஒன்பது அப்படி இல்லாட்டி பத்தோட சேர்த்து பதினொன்னாவது தினமும் பிடிக்கலாம் இன்னொன்று இன்னொரு காரணம் என்னென்னடா ஆஷுராவுடைய தினத்தோட இன்னொரு நாள் நபி சன் அல்லாஹ்ரா அவங்க சேர்த்து கொண்டது அந்த வருஷம் ஜும்மாவுடைய தினமாக இருந்ததுனால் ஜும் ஜும்மாவுடைய தினம் மட்டும் நோன்பிடிக்கிறது மக்ரோ என்பதனால அதோட சேர்த்து முன்னுக்கு பின்னுக்கு நெய்ச்சி கொண்டாட காரணம் வந்திருக்குது இது மாதிரி நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் ஆஷுராவுடைய நாள் அது பிறையை கவனித்து முன்னப்பினாக ஆகலாம் தவறில் ஆகலாம் என்ற காரணத்தினால ஒன்பதாவது தினம் அல்லது பதினொன்றாவது தினம் நோம்பு பிடி ஒன்றையும் சேர்த்து கொள்ளும்படி உள்ள கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் சிறந்த கருத்து யகூதிகளுக்கு மாறு செய்வது என்பதுதான் யகுதி நபி சல்லாசனவங்களை தெளிவாக சொல்லிட்டாங்க யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் அப்ப இதுல யோமாசுராவுடைய தினத்தோட சேர்த்து நோன்பு பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறது சிறந்தது என்று கேட்டால் முதலாவது ஒன்பதாவது நாள் ஆ அடுத்தது ஆஷூரா ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் பிடிக்க தான் சிறந்தது என்னென்ன அபு கத்தாதியல்லாஹூத்தலாம் அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத் வந்திருக்குது நபி சலா அலையா அவங்க ஆஷுராவுடைய நோன்பு சம்பந்தமாக சொன்னாங்க ஐக்கல்லே கபுல் அஹூ அது முந்தைய வருஷத்துடைய பாவத்தை மன்னிக்க செய்யும் என்று சொல்லிவிட்டு முஸ்லீம் ஷெரீஃப்ரெட் இன்னொரு வாயத்தில் வருது லைன் இல்லா காபிலின் லா அ தாசி அவலாஷிர் நான் வார வருஷம் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் இரு நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னாங்க அந்த ரொம்ப சர்வலாசவங்களை கொஞ்சம் விஃபாத் ஆகிட்டாங்க அப்போ ரசூ சரலாசனவங்களே குறிப்பிட்டு சொன்னதுனால ஒன்பதாவது நாளும் பத்தாவது நோன்பு பிடிக்கிறது சிறந்தது இரண்டாவது கருத்து பத்தாவது நாள் நோன்பு பிடிக்கிறதோட பதினொன்றாவது நாளும் நோன்பு பிடிக்கிறது என்றால் யகூதியருக்கு மாற்றம் செய்த அதை கருத்து இருக்கிறதுனால ஹாலிஃபுல் யகுத் சூமு யோமன் கபலஹு அவ் யோமன் பாதஹூ நபி சல்லாஹ் அலிஸ்வன் சொன்னதாக இபின் தான் அறிவிக்கிறாங்க முஸ்னத் அஹமத் இபின் ஹுசைமா போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது யகுதியருக்கு மாறு செய்யுங்கள் ஒரு முந்தைய தினம் நோம்பு பிடிங்க அல்லது அடுத்த தின நோன்பு பிடிங்க நபி சலிஸ்வன் சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஹதீஸ்லேயே வந்ததினால தினம் அல்லது அடுத்த சேர்த்து சேர்த்துக்கொள்ளும்படி சொன்னதினால பதினொன்னாவது தினமும் பத்தும் பதினொன்றும் பிடிக்கோ மேலும் இது ரெண்டாவது தரத்தில் உள்ளது மூணாவது ஒன்பது பத்து பதினொன்று இது மூணையும் பிடிக்கிறது இபின் அபா சி அல்லாஹோ தாலு அவங்களுடைய இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கு சூமு யோமன் கபலஹு வயோமம் பாதஹூ ஆஷுராவுடைய நோன்போட முந்திய ஒரு நாள் நோன்பு பிடிங்க பிந்திய ஒரு நாளும் பிடிங்க அப்போ மூணு நாள் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிற சம்மந்தமாக வந்திருக்கிறது இது மூணாவது கருத்து நான்காவது தரம் முதல் தரம் ஆஷுராவுடைய நோன்போட முந்திய தினத்தில் நோன்பு பிடிக்கிறது இரண்டாவது தரம் இரண்டாவது தஸ்து ஆஷுராவுடைய நோன்போட அடுத்த தினமும் நோம்பு பிடிக்கிறது மூன்றாவது தரம் ஆசூராவுடைய தினத்திலையும் நோன்பு பிடித்து முன்னாலையும் பின்னாலையும் ஒவ்வொரு நாட்கும் நோம்பு பிடிக்கிறது அப்புறம் தொடர்ந்து மூன்று நாட்கள் நோன்பு பிடிக்கிறது மூன்றாவது தரத்துடைய அந்தஸ்து நான்காவது தரம் ஆஷுராவுடைய தினம் மட்டும் நோன்பு பிடிக்கிறது அதுக்கும் அனுமதி இருக்கின்ற நபி சன் அல்லாஹ் அலிசல்லாம் வந்து தினத்தில் நோம்பு பிடிக்க சம்மந்தமாக சொன்னாங்க அது ஒரு வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் செய்ய செய்யும் என்று சொன்னாங்க ஆனால் பிறகு அடுத்த வருஷம் உயிரோடு தான் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னதுனால மேலே சொன்ன மாதிரி உள்ள கருத்துக்கள் நாங்கள் எடுக்கிற சிறந்தது எனவே இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்கிறது மிகப்பெரிய ஒரு சொன்ன அமல் ஆரம்ப இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் ஆஷுராடைய தினத்தில் நோன்பு பிடிக்கிறது ஃபர்தாக்கப்பட்டிருந்தது ரமலானுக்கு முன்னாடி ரமலான் நோன்பு பிடிக்கிறது கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆஷுராடைய தினம் நோன்பு கடமையாக இருந்ததே அதுக்கு பிறகு மன்சூகாக்கப்பட்டு ஃபர்தல்ல அல்ல என்ற தரத்தில் இருக்கின்றது அதனால் ஆஷுராவுடைய தினம் மிக சிறப்பு மிக்க தினம் அந்த தினத்தை நோன்பு பிடிக்க வேண்டும் அதே போன்று யார் ஆஷுராவுடைய தினத்தில் வஸ் அல்லா யாலிஹி வல்லாஹு ஃபிர்ஸ்கிஹி யார் தன்னுடைய குடும்பத்தினருக்கு அந்த அந்த ஆஷுராவுடைய தினத்தில் ரிசுக்கை விசாலமாக்கிறாரோ அது பின்னர் செலவழிக்கிறார் விசாலமாக செலவழித்தார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவருடைய பொருளாதாரத்தில் விசாலப்படுத்துகிறதாகவும் ஹதீஸில் வந்திருக்கின்றது அதனால் அந்த தினத்தில் நாங்கள் முடியாமல் மட்டும் நல்ல சாப்பாடுகள் சமைச்சு அந்த குடும்பத்தினருக்கு மனைவி மக்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் ரிஸ்க்கை கொஞ்சம் விசாலமாக்கும் பொழுது அல்லாஹு தால் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தில் செய்வான் இந்த ஹதீஸ் சகையான தரத்தை விட்டு குறைவாக இருந்தாலும் பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் இது ஏற் அதாவது அமலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமான தரத்தில் இருக்கிறது எனவே நாங்கள் அந்த தினத்தில் நாங்கள் இது அல்ல செஞ்சுதான் ஆகும் இல்லை ஆனால் விசாலத்தன்மைக்கு ஒரு காரணமாக அமையலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் சார்ந்து அந்த தினத்திலையும் கொஞ்சம் எங்கள் குடும்பத்தினருக்கு விசாலமாக நாங்கள் செலவழிக்க முயற்சி செய்வோம் அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கும் வசதியற்றவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எங்களால் முடியுமானவோ அந்த தினத்தில் கூடுதலான சதக்காக்களும் செய்வோம் அல்லாஹத்தால் எங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்துகளின் ரஹமத்தின் நசீபாக்கி அல்லாஹால இந்த வருடத்தையும் சிறப்புமிக்கதாக பறக்கத்துள்ளதாக எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கக்கூடியதாகவும் நன்மைகள் கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய மாதமாக மாதமாக ஆக்கி எங்களுடைய ஈரோலக வாழ்க்கையில் சிறப்பையும் இந்த மாதத்தில் நிர்ணயிக்கப்படக்கூடியதாக ஆக்கிரவானாக வாக்ருதான் அஹமதுல்ல ரபுல்லாலமீன் அலாமத்துல வரகாத்தூ